ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மாசி மகம் வந்து என்னைக்கு வருது அதோட மகத்துவங்கள் என்ன அன்னைக்கு வந்து முறையை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அதனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இதை வந்து நான் படிச்சு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் மாசி மகம் வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல பதினாலாம் தேதி வருது இங்கிலீஷுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இந்த மந்த்ல இருபத்தி ஆறாம் தேதி வந்து வருது அதாவது மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது ரொம்ப இயல்புங்க பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி நம்ம ஒவ்வொரு வருமே இன்ன வரைக்கும் ஒவ்வொரு கோயிலா வந்து நம்ம வந்து அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இதனால ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம் தவம் இது போன்ற பல்வேறு பரிகாரங்களை நம்ம வந்து இன்ன வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது இந்த மாசி மாதம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாசி மாதத்துல சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரதம் இருந்து குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வந்தால் எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகி நம்ம குடும்பத்துல வந்து ஒற்றுமை ஏற்படும் என்பது ஒரு ஐதீகங்க அதாவது இந்த மாசி மகா அன்னைக்கு விரதம் இருக்க விரும்புவவங்க காலையில எழுந்து புண்ணிய திருத்தங்களில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் வந்து நீங்க வந்து செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க விரதம் இருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை வேறு உண்டாகும் என்று புராணங்களை வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாசி மாதம் முழுவதுமே சரஸ்வதி அந்தாதி போன்ற துதி பாடல்களை பாடி வண்ண மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவாங்க என்பது ஒரு ஐதீகம் ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சூரியன் இருக்க மகர நட்சத்திரத்தில் சந்திரன் செஞ்சிருக்கும் நாளில் பௌர்ணமி வந்து வரும் இந்த பௌர்ணமி திருநாள் தான் மாசி மகம் என்று வந்து சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது இந்தியாவிலேயே மாசி மகம் மிகவும் சிறப்பாக வந்து கொண்டாடப்படுவது கும்பகோணத்தில் இதே போல வட இந்தியாவில் வந்து கும்பமேளா என்ற பெயரில் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க அங்க இந்த மாசி மகத்தின் போது குளத்தில் நீராடுபவர்களின் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள் தோஷங்கள் நோய்கள் அனைத்தும் நீங்கி அவர்கள் ஞானமும் ஆரோக்கியமும் பெறுவாங்க என்பது ஒரு பெரிய ஐதீகமா வந்து சொல்லப்பட்டிருக்குங்க எப்போ நீராடும் முறை எப்படி என்னன்னு சொல்லி பார்த்திடலாம் புண்ணிய நதியில நீராடுவவங்க ஒரே ஆடையை உடுத்தி நீராடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இடுப்புல மற்றொரு ஆடையை உடுத்த கொண்டு நீராடணுங்க அதற்கு முன்னாடி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி மூன்று முறை சிறிதளவு நீரே உள்ளங்கையில் எடுத்துட்டு அதை தலையின் மீது தெளித்து கொண்டு நீராடணும் இரவு நேரத்துல வந்து நீராடக்கூடாதுங்க புண்ணிய நதியில் புனித நீராடுபவர்களுக்கு சிவபெருமானும் மகாவிஷ்ணு பல்வேறு பலன்களை வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கு மூன்று முறை நீராடுவதற்கும் நன்மைகள் உண்டுங்க முதல் முறை முதல் முறை மூழ்கி எழுந்தால் பாவங்கள் வந்து விலகுங்க இரண்டாம் முறை மூழ்கினால் சொர்க்க பேரு கிடைக்கும் மூன்றாம் முறை மூழ்கி எழுந்தால் அவர் செய்த புண்ணியத்துக்கு ஈடே கிடையாது என்று வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல நீங்க மாசி மகத்தின் போது அதிகாலையில் இருந்து நீராடிட்டு பக்தியுடன் துளசி கொண்டு மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அம்பியை குங்குமத்தால் நீங்க அர்ச்சனை செய்து வழிபட வாழ்வில் இன்பமும் வெற்றியும் வந்து கிடைக்குங்க சரஸ்வதியை மனமுள்ள மலர்களால் வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது ஒரு நம்பிக்கை இந்த மாசி மகத்தின் போது நம்ம செய்யும் எல்லா காரியங்களும் ரெட்டிப்பு பலன்களை வந்து தருங்க இது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மாசி மகத்தின் போது உங்கள் சக்திக்கு ஏற்ப நீங்கள் வந்து தானம் வந்து பண்ணலாம் என்ன தானம்லாம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணலாம் ஆடை தானம் போன்றவற்றை செய்வதால் உங்கள் குடும்பத்தை பிடி பிடித்திருக்கும் தோஷங்கள் குல சாபங்கள் வந்து நீங்குங்க உங்கள் பரம்பரையில் இருப்பவர்களுக்கு கல்வி தடை திருமண தாமதம் போன்ற குழந்தைமை போன்றவை நீங்கி சீர சிறப்பாக வாழும் யோகம் வந்து உண்டாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசி மகத்தின் போது காலையில் எஞ்சி குளிச்சுட்டு உங்களால் முடிந்த இறை வழிபாடுகளை வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க உங்களோட வாழ்க்கையில் வந்து எல்லா சிலங்களையும் பெற என்னோடய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன்